10th max exercise 3.19 la 8th sum ani a vandu cos theta 0 0 cos theta nu kuduthirukanga ani b sin theta 0 0 sin theta enil a square plus b square is equal to I in ena niruvuga I in nama prove pannu I indradhu onnu illa unit matrix இது எல்லாமே 2 by 2 மேட்ரிக்ஸா இருக்கறனால ஐயும் கண்டிப்பா 2 by 2 மேட்ரிக்ஸா தான் இருக்கும். அதனால 1 0 0 1ன்றது தான் அலகாணி. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரா வர மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு அணியை பெருக்குறதுனாலனா நிறையையும் நிரலையும் பெருக்குவோம். சோ அப்படி பெருக்குறப்ப இந்த cos தீட்டாவையும் இந்த cos தீட்டாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு cos ஸ்கொயர் தீட்டா வரும். அதே போல இந்த 0 வையும் இந்த 0 வையும் மல்டிப்ளை பண்ணா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 0 னு வந்துரும். cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 0 வந்து 0 தான். அடுத்ததா நம்ம மல்டிப்ளை பண்றப்ப இந்த நிரையையும் இங்க இருக்கிற முதல் நிரையையும் இங்க இருக்கிற இரண்டாம் நிரலையும் நம்ம பெருக்க போறோம். அப்ப cos தீட்டா into 0 வந்து 0 ஆயிடும். 0 into cos தீட்டா அதுவும் 0 ஆயிடும். எனவே நமக்கு இங்க வர வேண்டிய நம்பர் வந்து 0 தான். அடுத்ததா இரண்டாம் நிரைக்கு முதல் அணியில இருக்கிற இரண்டாம் நிரைக்கு வரலாம். 0 cos theta நம்ம cos theta 0 வால மல்டிப்ளை பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இந்த 0 வையும் இந்த cos theta வையும் பெருக்குறப்ப ஆன்சர் வந்து 0 னு வரும். இந்த cos theta வையும் இந்த 0 வையும் மல்டிப்ளை பண்ணா எனி நம்பர் into 0 0 தான். அதனால இந்த ஃபர்ஸ்ட் டம் ஃபுல்லாவே 0 into cos theta இதையும் இதையும் பெருக்குறோம் 0. cos theta into 0 னு போட்டீங்கனாலோ 0 தான் வரும். அதனால இந்த இடத்துல நமக்கு 0 னு வருது. அடுத்துபடியா இந்த இரண்டாவதா இருக்கிற நிறைய நம்ம இரண்டாவதா இருக்கிற நிரலோட இந்த 0 cos தீட்டான்ற நிறைய இந்த 0 cos தீட்டான்ற நிரலால பெருக்க போறோம். 0 into 0 0 cos தீட்டாவை இந்த cos தீட்டாவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதை இங்க எழுதிக்கிறோம் cos ஸ்கொயர் தீட்டா. அடுத்ததா b ஸ்கொயர் பார்க்கறப்ப b ஸ்கொயர்னா b ஏ b ஆலயே பெருக்கிறது தான் b ஸ்கொயர். சோ இங்க அணி b ஏ நம்ம ரெண்டு தடவை எழுதிப்போம். sin தீட்டா 0 0 sin தீட்டான்றது தான் அணி b. அதை b ஏ b ஆலயே இப்ப நம்ம பெருக்க போறோம். பெருக்கறப்ப பாத்தீங்கன்னா இதைய வந்து நம்ம நிரலால மல்டிப்ளை பண்றப்ப sin தீட்டா into sin தீட்டா வந்து sin ஸ்கொயர் தீட்டான்னு வருது. 0 into 0 வந்து 0. சோ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 0 வை நம்ம sin ஸ்கொயர் தீட்டானே வெச்சுக்கலாம். அடுத்ததா இந்த sin தீட்டா 0ன்றத இந்த செகண்டா இருக்கிற காலம் இருக்கு இல்லையா அதால நம்ம பெருக்க போறோம். இந்த sin தீட்டா 0 வை இந்த 0 sin தீட்டாவால நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 0 into sin theta 0 இங்கேயும் 0 into sin theta 0. ஸோ இந்த டோட்டலாகவே இந்த டேர்ம் வந்து எதை பெருக்கினாலும் 0ன்னு வரனால இந்த டேர்ம் வந்து நமக்கு 0ன்னு நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். அடுத்ததா இங்கேயும் அதே போல தான் இந்த நிறையையும் இந்த நிரலையும் நம்ம பெருக்கிறப்ப 0 into sin theta 0 sin theta into 0வும் 0 தான் வரும். அடுத்தபடியா அந்த நிறையையும் நிரலையும் பாருங்க 0 sin theta நிறையையும் 0 sin தீட்டான்ற நிரலையும் மல்டிப்ளை பண்றப்ப இந்த 0 வையும் இந்த 0 வையும் மல்டிப்ளை பண்ணா 0. இந்த sin தீட்டாவையும் இந்த sin தீட்டாவையும் நம்ம பெருக்குறப்ப நமக்கு sin ஸ்கொயர் தீட்டான்னு வருது. அத வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம a ஸ்கொயர் + b ஸ்கொயர்ன்றத நம்ம சம்மோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு a ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சதுனா cos ஸ்கொயர் தீட்டா 0 அப்போ 0 cos ஸ்கொயர் தீட்டான் கிடைச்சது பிளஸ் b ஸ்கொயரோட ஆன்சர் என்ன கிடைச்சது sin ஸ்கொயர் தீட்டா 0 0 sin ஸ்கொயர் தீட்டா நமக்கு கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு அணிகளையும் கூட்டுறோம். பெருக்கிற வேலை முடிஞ்சுது. இனிமே நம்ம ஆட் பண்ண போறோம். கூட்டுறப்ப என்ன பண்ணுவோம்னா ஒத்த உறுப்புகளை கூட்டுவோம். ஒத்த உறுப்புகளை கூட்டி எழுதுறப்ப இங்கே cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது இங்கே sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ முதல் உறுப்பு வந்து cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது இங்கேயும் 0 இருக்குது இங்கேயும் 0 இருக்குன்னா 0 பிளஸ் 0 0. இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு இங்கேயும் 0 இங்கேயும் 0 அதனால 0 பிளஸ் 0 0. அடுத்தது இங்கே cos ஸ்கொயர் தீட்டா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா அதனால இங்கே வர வேண்டிய டேர்ம் வந்து cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு தெரியும் இயற்கை ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டியில் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஆன்சர் வந்து 1ன்னு நம்ம 9th படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1ன்னு போடலாம். இந்த 0வை அப்படியே போட்டுக்கிறோம். மறுபடியும் இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது அதோட ஆன்சர் 1. ஸோ 1 0 0 1ன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் அதை அலகு அணி அதை ஐயின்னு நம்ம எழுதிக்கலாம்.
நம்ம வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐன்றதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்.